தமிழ் சினிமாவில் ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிரபலங்களோட விவாகரத்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குங்க. ரீசெண்டா நடிகை சமந்தா டைவர்ஸ் பண்ணது ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக் கொடுத்திருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில தமிழ் சினிமாவோட மிகவும் பிரபலமான இசையமைப்பாளரான இமான் தன் மனைவியை விவாகரத்து செய்து விட்டதா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. தமிழ்ல பிரபல இசையமைப்பாளர்களில் ஒருத்தர் தான் இமான். விஜய் நடிப்புல ரிலீஸ் ஆன தமிழின் படத்தின் மூலமா இசையமைப்பாளரா இன்று ஆனாரு. தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா திகழ்ந்து வரும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தளபதி விஜய், தல அஜித்ல ஸ்டார்ட் பண்ணி சிவகார்த்திகேயன் என பல படங்களுக்கு இசையமைத்திருக்காரு. அதிலும் அஜித் நடிப்புல வெளியான விஸ்வாசம் படத்தின் மூலமா இவருக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய அவார்டு கூட கிடைச்சிருந்தது. லாஸ்டா இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல ரிலீஸ் ஆன அண்ணாத்த படத்துக்கு இசையமைத்திருந்தாரு. இந்த படத்துல இடம்பெற்ற சாங்ஸா இருக்கட்டும், பிஜிஎம்ஸ் எல்லாமே வேற லெவல்ல ஹிட் கொடுத்துச்சு. அண்ட் அதோட கண்டினியூஸா நல்ல விஷயங்கள் இமானுக்கு நடந்து வரும் நிலையில திடீர்னு தனது மனைவியை விவாகரத்து செய்து விட்டதை அறிவித்துள்ளது ரசிகர்களை அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. இசையமைப்பாளர் இமான் கடந்த 2008 மோனிகா ரிச்சர்ட் அப்படின்றவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. திருமணத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு வெரோனிகா மற்றும் பிளசிகா என ரெண்டு மகள்கள் இருக்காங்க. கடந்த ஆகஸ்ட் மாதம் கூட தனது மகள் பிளசிகாவோட பர்த்டே அப்போ தன் மகளோட போட்டோ ஒன்ன ஷேர் பண்ணிருப்பார் இமான் இல்லையா. இப்படி ஒரு நிலையில இமான் தனது மனைவியை விவாகரத்து செய்து விட்டதா அதிகாரப்பூர்வமா ட்விட்டர் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு. அதுவும் தங்களுக்கு விவாகரத்து நடந்து ஓராண்டிற்கு பின் இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்காரு. இது குறித்து தெரிவித்திருக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய நல விரும்பிகள் மற்றும் இசை ரசிகர்கள் அனைவருக்கும் நான் ஒன்றை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வாழ்க்கை என்பது பல்வேறு பாதைகளை கொண்டது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். நானும் எனது மனைவி மோனிகா ரிச்சர்ட் அவர்களும் சட்டப்பூர்வமாக கடந்த 2020 நவம்பர் மாதம் விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டோம். நாங்கள் இருவரும் இனிமேல் கணவன் மனைவி கிடையாது. இது குறித்து எனது நல விரும்பிகள் மற்றும் இசை ரசிகர்களிடம் கேட்டுக்கொள்வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களது தனிப்பட்ட இந்த முடிவுக்கு மதிப்பளித்து எங்களது அடுத்த கட்ட வாழ்விற்கு செல்லும் வகையில ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இமானோட இந்த அறிவிப்பு ரசிகர்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்கு, ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டு. ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்குன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்க, ஃபங்க்ஷன் போகிறவங்க, முக்கியமாக கேர்ள்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்கப்பு, லிப்ஸ்டிக் இதெல்லாம் கலையவே கலையாது, நம்ம போட்டிருக்கிறதும் அழகாக வெளியில் தெரியும். ஸோ வந்து கேர்ள்ஸ் வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்கிடுங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உடனே வாங்குங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.